ரியோ திரைப்படம் வெளியாகி ஒரு வைபு குறையாம இருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா தளபதி 68 அப்டேட் விட்டாங்க. சரி, என்ன அப்டேட்ரான் போய் பார்த்தா தளபதி 68 பூஜை வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. இத வெங்கட் பிரபு தான் வெளியிட்டு இருக்காரு. சரி, என்ன அப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, எல்லாருமே அந்த தளபதி 68 பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான போர்ஷன், அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி சௌந்தரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட நம்ம விஜயை பார்க்குற அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி, இவங்க தான் நடிகையா இருக்குமோ, அந்த இவங்க ரெண்டு பேருக்கான பேர் வந்து வேற லெவல்ல இருக்க, உண்மையாவே வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து இவங்க மீனாட்சி சௌந்தரிய வந்து ஒரு நடிகையா போட்டிருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய லெவல்ல எல்லாருக்கும் வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயோட கெரியர்ல நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர்றாங்க. ஸோ இந்த படத்துல யார் யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்களோட நடிக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல போனோம்னா யாரு, அர்ச்சனா கால்பதியா, அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஏஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 25th படம்னு சொல்றாங்க. அதே போல தளபதி 68 தளபதிக்கு வந்து இது 68th திரைப்படம். ஸோ இந்த படத்தை வந்து வைபு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் தான் இயக்குறாரு. அவருக்கு இது 12th படம். ஸோ மங்காத்தாவுக்கு அப்புறம் எப்படா வந்து விஜயோட ஒரு படம் பண்ணுவாரு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. யாருகிட்ட, வெங்கட் பிரபுட்ட. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் பிரேக் எடுத்து இப்போ வந்து விஜயோட படம் பண்ண வந்திருக்காரு. ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் யார் தெரியுமா மியூசிக் பண்ணுறது, யுவன் சங்கர் ராஜா. யப்பா, புதிய கீதைக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா எப்பதா எப்படியாவது வந்து விஜய்க்கு ஒரு மியூசிக் போட்டுருவாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துல தளபதி விஜய்க்கு பாட்டு போடுறாரு. எது 68 என்ன பேர் வைக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொன்று என்னன்னா, பிரசாந்த் இதில் நடிச்சிருக்காரு. அது ஒரு மெயின் விஷயமா பார்க்கப்படுது. இவரெல்லாம் எல்லாமே பழைய படங்கள்ல நடிச்சவங்க தான். அடுத்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபுதேவா. பா, அப்ப ஏதோ ஒரு டான்ஸ் இருக்கு, பக்காவான டான்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா, பழைய ஒரு ஆக்டர் தான், அவங்களும் இதில் வர்றாங்க, ஸ்னேகாவும் வர்றாங்க. அப்புறம் வந்து லைலா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பழைய ஆக்டர், ஆனால் அவங்களையும் வந்து இந்த இதில் நம்ம வெங்கட் பிரபு உள்ளே சேர்த்துருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மீனாட்சி சௌந்தரி. இவங்களை வந்து அப்படியே எல்லாமே அப்படியே இன்னைக்கு வந்து ட்விட்டர் வாசிகள் எல்லாமே எக்ஸ்தலத்தில் அப்படியே பார்த்து பார்த்து, யாருப்பா அந்த பொண்ணு, 26 தான் இந்த பொண்ணுக்கு ஆகுது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பேர் ஆவாங்களா, அவங்க தான் நடிகையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பல நடிகைகள் இதுக்குள்ளே இருக்கிறனால இவங்கள நடிகையா போட்டிருப்பாங்களா, என்ன மாதிரி கதையா இது போக போகுது. ஏன்னா இப்போ நம்ம சிம்புவோட இந்த படம் பார்த்தோம், என்ன படம் பார்த்தோம், அவருக்கு வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் வெங்கட் பிரபு. அவர் வந்து ஓயாம மறந்து போயிடுவாங்களே, என்ன மறந்து போறேன்னா எனக்கே ஞாபகம் திடீர்னு மறந்து போச்சு. ஆ, ஞாபகம் வந்துருச்சு, மாநாடு மாதிரியாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா மாநாடு படத்துல வேற மாதிரி வந்து காமிச்சிருந்தாரு சிம்புவை. ஸோ அந்த லெவலுக்காவது விஜயை வந்து இந்த படத்துல காமிச்சிருவாரா தளபதி 68 எல்லா ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் யார் அப்படின்னா, இன்னொருத்தவர் மோகன் அப்படின்னு சொல்றாங்க, இவரும் இந்த படத்துல இருக்காரு. அப்புறம் வந்து ஜெயராம், அவரும் இந்த படத்துல இருக்காரு. அப்புறம் வந்து அஜ்மல் அமீர் அப்படின்னு சொல்றாங்க, அவரும் இந்த படத்துல இருக்காரு. அப்புறம் வந்து யோகி பாபுவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பிடிவி கணேஷ் அவரே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாரு, நம்ம வைபுன்னு சொல்லலாம், வெங்கட் பிரபுவோட அந்த டீம் வைபுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த வைபா, அப்புறம் வந்து பிரேம்ஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொல்ல போனோம்னா அந்த 600,000 அந்த படம் தான் நமக்கு ஞாபகம் வருது, 618 அந்த இதில் வந்து அந்த கும்பல் அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, வெங்கட் பிரபு வந்து ஒரு நல்ல திரைப்படமாக இதை கொண்டு வந்துருவாரா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி படம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு, வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் ரசிகர்கள். ஏன்னா அந்த என்ன நம்மளுடைய படமா, என்ன மங்காத்தாங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு எங்கள் விஜய்க்கு இது மாதிரி ஒரு படத்தை கொண்டாந்து குடியா அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜயோட லெவல் வேற லெவலில் இருக்கு. ஏன்னா மாஸ்டருக்கு அப்புறமே விஜய் வந்து வேற மாதிரி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த கதையில ஒரு குடும்ப கதையாக ரொம்ப குடும்பத்தில் கொண்டு போய் அழுக வச்சிடாம ஒரு நல்ல படமாக எடுத்தார்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஆனால் இதில் இந்த வீடியோ நான் முக்கியமாக நம்ம பண்ண வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, பாதி பேர் எல்லாமே மீனாட்சி ஃபேனாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த மீனாட்சி அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஹரியானாவில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு அழகின்னு சொல்கிறாங்க, நிறையா அழகு போட்டிகள்லாம் பங்கேற்று
நிறைய இடத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம தமிழ் படத்துலையும் நடிச்சிருக்காங்க, தெலுங்குலையும் நடிச்சிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனியோட கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அழகின்னு வச்சுக்கிங்களேன், இவங்களை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கனால கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஒரு பேரா ஒரு நடிகையாக போடுறதுக்கான வாய்ப்புகள், இவங்க தான் நடிகையாக இருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். பார்க்கலாம், ஏகப்பட்ட நடிகைகளும் இருக்காங்கல்ல, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வெங்கட் பிரபு நல்லா செய்வாரா இல்லை ஒரே வழியாக செஞ்சிருவாரா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நன்றி.